எண்ணுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர். பிரியங்கா சோப்ரா இவங்க ஒரு ஆக்ட்ரஸ், சிங்கர், ஆத்தர், ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட், ரைட்டர்னு பல துறைகளில் சாதிச்சிருக்காங்க. மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு போன்ற பட்டங்களை ஜெயிச்சிருக்காங்க. பத்மஸ்ரீ போன்ற மிகப்பெரிய விருதுகளை இளம் வயசுலேயே வாங்கிட்டாங்க. பாலிவுட்லேயும் ஹாலிவுட்லேயும் பல சிறந்த படங்களை நடிச்சிருக்காங்க. 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் பட்டியல்லையும் வேர்ல்ட் 100 மோஸ்ட் பவர்ஃபுல் உமன்ஸ் பட்டியல்லையும் ஒருத்தராக இடம்பெற்றிருக்காங்க. மற்ற சாதாரண படங்கள் மாதிரி இல்லாமல் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து அதில் நடிச்சிருக்காங்க. ஒரு கதாநாயகியாக இருந்து பல விஷயங்களை சாதிக்க முடியும்னு செஞ்சு காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா சோப்ரா தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பெய்டு ஆக்ட்ரஸ். இவங்க ஒரு மேடையில் கொடுத்த ஒரு ஸ்பீச்சு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னப்பா என்கிட்ட அடிக்கடி சொன்னது, இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள நிறைய பேர் அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை போடுறதே இல்லை, அவங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனை, அவங்களுடைய முழு உழைப்பையும் நிறைய செயல்களில் போடுறதே இல்லை. ஆனால் நீ எப்பவுமே உன்னுடைய பெஸ்ட் வெர்ஷனை காட்டணும், வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் உன்னுடைய தனித்திறமையை வச்சு அதை தகர் தெரியணும் அப்படின்னு அவர் சொன்னதை நான் பின்பற்றினால தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட இவ்வளோ பெரிய இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனை எப்படி காட்டுறது, மிகப்பெரிய இலக்குகளை எப்படி அடையிறதுன்னு நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடங்கள் மூலமாக 10 வழிகளை சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிலீவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், தெர் இஸ் ஒன்லி ஒன் யூ. ஏன்னா இந்த உலகத்தில் உங்களை மாதிரி வேற யாருமே இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய கோர் வேல்யூஸ், உங்களுடைய உள்ளுணர்வு, உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய குறைபாடுகள் எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய யுனிக் செல்ஃப், அதாவது உங்களுடைய தனித்திறமையை கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன். நம்ம வந்து நம்மளுடைய இமேஜினேஷனை தாண்டி யோசிக்கவே மாட்டோம். அதுலேயும் பெரும்பாலும் பெண்கள் நம்மளோட ஃபியூச்சரை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அதை பற்றி யோசிச்சாலே ஒரு பயம் வந்துடுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை வேணால் கற்றுக்கலாம், எதை வேணால் சாதிக்கலாம். வயசு ஒரு தடையே இல்லைங்க. நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட எல்லா திறமையும் இருக்குன்னு உங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க. அப்படி நீங்கள் நம்பிட்டாலே போதும், உங்களால் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, எக்ஸ்ப்ளோர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு எப்பவுமே கிடைக்காதுங்க, எப்பயாவது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறோமா, அந்த வாய்ப்புகளை நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோமா, அந்த வாய்ப்புகளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்கிறோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க. எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்தினால தான் நான் இங்கே நிற்கிறேன். நான் மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு இதெல்லாம் ஆக காரணம் எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டது தான். நான் ஆர்மி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஆஃபர் வந்துச்சு. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணது, மியூசிக் பண்ணது, ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாம் என் பிளான்லே இல்லைங்க. எனக்கு வந்த வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன். நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்து ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியராக ஆக வேண்டியது. ஆனால் நான் இப்போ ஒரு ஆக்ட்ரஸ், சிங்கர், ஆத்தர், ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட்னு பல துறைகளில் சாதிச்சிருக்கேன். எப்படி என்னால் மட்டும் இவ்வளவு துறைகளில் சாதிக்க முடிஞ்சுது? ஏன்னா எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன். அதன் பிறகு எனக்கான வாய்ப்புகளை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அதன் பிறகு எனக்கான வாய்ப்புகளை நானே ஏற்படுத்திக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதன் பிறகு அதை பயன்படுத்துங்க, அதன் பிறகு உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். மூணாவது பாயிண்ட்டு, பி ஆம்பிஷியஸ். எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோட வாழுங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் டான் டூன் ஒரு படத்தை ஷூட் பண்ணேன். அதை பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தோம். அதே நேரத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸில் கிராமி அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் என்னை ஜாயின் பண்ண கூப்பிட்டாங்க. எனக்கு இது ரெண்டுமே தான் முக்கியம். ஆனால் என் கூட உள்ளவங்க இது ரெண்டையும் அட்டன் பண்ண முடியாது, எதையாவது ஒன்று ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ரெண்டுக்குமே போக முடிவு பண்ணேன். வெறும் 3 நாளில் மும்பையிலேருந்து லண்டன் போனேன், லண்டன்லேருந்து பெர்லின் போய் மூவி ரிலீஸ் ஷோவை முடிச்சுட்டு பெர்லின்லேருந்து அமஸ்டர் போனேன், அமஸ்டர்லேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போய் கிராமி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு திரும்பி மும்பைக்கு வந்தேன். மும்பையில் மறுநாளே ஒரு மியூசிக் ஷோவில் ஒர்க் பண்ணேன். இது ஒரு முறை அல்ல, இது மாதிரி பல தடவை நான் பண்ணியிருக்கேன். எனக்கு முடியாதுன்ற வார்த்தையே பிடிக்காது. எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என் லட்சியத்தை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் மாதிரி தோணும். ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம், இந்த ட்ராவல் எல்லாம் நான் ரொம்பவே ரசித்து பண்ணேன். உங்களுக்குன்னு லட்சியங்கள் இருந்தால், உங்களுக்குன்னு குறிக்கோள்கள் இருந்தால், உங்களுக்குன்னு இலக்குகள் இருந்தால் நீங்களும் பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கையும் ரொம்ப ரசித்து ஈஸியாக பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கான இலக்குகளை ஃபஸ்ட்டு தீர்மானிங்க. 4வது பாயிண்ட்டு, பி கிரீடி. எப்போயுமே பேராசையோடையும் ஆர்வத்தோடையும் இருங்க. மிகப்பெரிய கனவுகளை காணுங்க. உங்களுடைய கனவுகளுக்காக மட்டும் உழைங்க, மற்றவர்களுடைய கனவுகளுக்காக உழைக்காதீங்க. பெரும்பாலான பெண்களுக்கு இந்த உலகத்தில் கனவுகளே இல்லைங்க. இந்த உலகத்தில் பெண்களை பார்த்து இதை செய்யாது, அதை செய்யாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பல பேர் இருக்காங்க. இதுதான் உன்னுடைய வேலை, இதை தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நிலையிலையும் இதான் நீ இப்படி தான் இருக்கணும்னு யார் சொன்னாலும் கேட்காதீங்க. உங்களுடைய கனவுகளுக்காக போராடுங்க. வெறும் சேலை வாங்கணும், நகை வாங்கணும் அப்படின்ற சின்ன சின்ன குறிக்கோள்களோடு வாழாமல் உங்களுக்கான மிகப்பெரிய இலக்குகளை தீர்மானித்து அதை அடைய போராடுங்க. அதுதான் பி கிரீடி. 5வது பாயிண்ட்டு, டு நாட் காம்ப்ரமைஸ்.
வெறும் கனவுகளை மட்டுமே காணாதீங்க, அதற்கான செயல் வடிவத்தையும் கொடுங்க. எனக்கு தோல்வி அறியவே பிடிக்காதுங்க. ஆனா தோல்வின்றதும் வாழ்க்கையில ஒரு அங்கம்தான். தோல்விதான் நம் வாழ்வில் நம்மை தூக்கிவிடும் படிக்கட்டுகள். தோல்விக்கு பிறகு நீங்க செய்கிற முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நான் தோல்வி அடைந்தா அதற்காக பரிதாபப்பட்டுக்கிட்டு அங்கேயே தேங்கி இருக்க மாட்டேன். கொஞ்சமா அழுதுட்டு என் மேல உள்ள கரைகளை எல்லாம் தட்டி விட்டுட்டு எழுந்து மறுபடியும் வெற்றி அடைய போராடுவேன். உங்கள் தோல்விகளை அனலைஸ் பண்ணுங்க. அது ஏன் நடந்ததுன்னு யோசிங்க. அதுல இருந்து நிறைய கத்துக்கோங்க. ஒன்னு மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க, தோல்வி இல்லாம வெற்றி என்பதை ருசிக்கவே முடியாதுங்க. அதே நேரத்துல உங்க வாழ்க்கையில தோல்வியை விட வெற்றிகள் அதிகமா இருக்கணும்னு நீங்க நினைச்சா உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றிகளும் அதிகரிக்கும். அதே நேரத்துல தோல்வியிலையும் தேங்கிடாதீங்க, சின்ன சின்ன வெற்றிகள்லையும் தேங்கிடாதீங்க. ஆல்வேஸ் டு நாட் காம்ப்ரமைஸ். ஆறாவது பாயிண்ட், டேக் சம் கால்குலேட்டட் ரிஸ்க். ரிஸ்க் இல்லாம வாழ்க்கை இல்லைங்க. ரிஸ்க் எடுங்க, கால்குலேட்டட் ரிஸ்காவது எடுங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய முழு முயற்சியை கொடுத்தாதான் உங்களுடைய முழு திறமையும் உங்களால வெளிப்படுத்த முடியும். நான் ரிஸ்க் எடுத்தனாலதான் இன்னைக்கு இப்ப இவ்வளவு சாதிச்சிருக்கேன். நீங்களும் அது மாதிரி உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து ஒரு சில கால்குலேட்டட் ரிஸ்க்களையாவது எடுக்க பழகுங்க. ஏழாவது பாயிண்ட், சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் ரைட் பீப்புள். இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா காலத்துல நம்மளால கவலைப்படாம இருக்கவே முடியாது. நம்மளை திட்டுறதுக்கும் கேலி பண்றதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. இவங்க எல்லாரையும் நம்ம கண்டுக்கிட்டா நம்மளால நம்ம வாழ்க்கையை நம்ம கோலை நோக்கி கொண்டு போகவே முடியாதுங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் யாருக்கு தான் ஹேட்ரஸ் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க எது பண்ணாலும் இந்த உலகம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல பீப்புளோட பழகுங்க, அவங்களோட பேசுங்க. அவங்க தான் உங்க இலக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உதவுவாங்க. ஸோ ஆல்வேஸ் சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் ரைட் பீப்புள். எட்டாவது பாயிண்ட், டோன்ட் டேக் யுவர் செல்ஃப் டூ சீரியஸ்லி. எல்லா விஷயத்துக்குமே பதட்டப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. உங்க இலக்கை நோக்கி போகிற பாதையை ரசிக்க கத்துக்கோங்க. வாழ்க்கைன்றது அனைத்துமே கலந்தது தாங்க. மகிழ்ச்சி, கவலை, வெற்றி, தோல்வி, பயம், இது போல பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். அது எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால நிம்மதியான வாழ்க்கையை வாழவே முடியாதுங்க. ஸோ ஆல்வேஸ் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எது வந்தாலும் இதுவும் கடந்து போகுன்ற மைண்ட் செட்லயே இருங்க. ஸோ ஆல்வேஸ் டோன்ட் டேக் யுவர் செல்ஃப் டூ சீரியஸ்லி. ஒன்பதாவது பாயிண்ட், கிவ் பேக். நம்மளால எல்லார்கிட்டையுமே அன்பாவும் இரக்க குணத்தோடையும் இருக்க முடியுங்க. நீங்க யாருடைய வாழ்க்கையும் முழுசா தெரியாம அவங்கள இழிவா பேசாதீங்க. யாருடைய ப்ரொஃபஷன் பத்தியும் இழிவா பேசாதீங்க. இன்னைக்கு காலகட்டத்துல எல்லா வேலையுமே சம்மந்தாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வேலை பார்க்கறவனும் சம்மந்தான், அதே ஹாஸ்பிட்டல்ல தரை துடைக்கிற வேலை பார்க்கறவனும் சம்மந்தான். ஸோ எந்த ப்ரொஃபஷனும் உயர்ந்ததும் இல்லை, எந்த ப்ரொஃபஷனும் தாழ்ந்ததும் இல்லை. அதனால யாரையுமே காயப்படுத்தாதீங்க. எல்லார்கிட்டையும் அன்பாவும் இறக்க குணத்தோடய இருங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவுங்க. நீங்க மற்றவங்களுக்கு உதவ உதவ உங்களுக்கான வெற்றிகள் தானா உங்களை தேடி வரும். பத்தாவது பாயிண்ட், ஆல்வேஸ் ரிமெம்பர் வேர் யூ கம் ஃப்ரம். நான் ஒரு இந்தியன், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ரெண்டு டாக்டருக்கு பிறந்த பொண்ணு. நல்லது, கெட்டது, சிரிப்பு, கவலை, வலி போன்ற பல விஷயத்தை அனுபவிச்சிருக்கேன். அதுதான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்துச்சு. இதை நான் எல்லாருக்கிட்டையுமே உரக்க சொல்லுவேன். இன்னைக்கு நான் எந்த நிலையில இருந்தாலும் நான் கடந்து வந்த பாதையை, நான் இருந்த நிலையை என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் நாளைக்கு மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீங்க. அதே நேரத்தில் நீங்கள் எங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்றத என்றைக்குமே மறக்காதீங்க. ஸோ எப்பயுமே பழசை மறக்கவே மறக்காதீங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் வேர் யூ கம் ஃப்ரம். அவ்வளவு தாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய நடிகையான பிரியங்கா சோப்ரா அவர்கள் தன்னுடைய வெற்றிக்கு காரணமாக சொன்ன 10 விஷயங்கள் இவை தான். இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மிகப்பெரிய இலக்குகளை உருவாக்கவும் உங்கள் இலக்குகளை அடையவும் பிரியங்கா சோப்ரா சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து கூடிய சீக்கிரம் பிரியங்கா சோப்ரா போல நீங்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.